புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு பறவை சோலைவனத்தை தேடி ரொம்ப தூரம் பயணப்பட்டு இருந்துச்சு. போறவங்கிட்டலாம் வழி கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு முனிவர்கிட்ட வழி கேட்கும்போது அவர் சொல்றார், இங்கிருந்து இந்த பக்கம் போனால் அந்த சோலைவனம் வரும், ஆனால் முழுமையான இடத்த நான் இப்போ வந்து ஒன்றை சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சொல்கிறேன், அப்புறம் கேட்டுக்கோ வழி அப்படின்னு சரின்னு சொல்லுது. அப்போ என்ன சொல்கிறாரு அந்த முனிவர், நான் வழி சொல்கிறேன் இல்லையா, எனக்கு உன்னுடைய ரக்கையிலேருந்து ஒரே ஒரு இறகு தரணும் அப்படின்னு. ஒரு இறகு தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது பரவி கொடுத்துருச்சு. கொஞ்சம் தூரம் போகுது, அதுக்கப்புறம் ஒரு பாம்பு கிட்டே போய் வழி கேட்குது, இங்கேருந்து இப்படி போகணும் அப்படி போகணும் திசையை காட்டிட்டு அதுவும் வந்து ஒரு ரக்கையிலேருந்து ஒரு இறகு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இறகு வாங்கிக்குது. அப்படியே கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு காக்கா கிட்ட போயிட்டு கேட்குது, இங்கே தான் பக்கத்தில்னு சொன்னாங்க, எந்த இடம்னு தெரியுமா அவனுக்கு, அந்த சோலைவனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா பறவை கேட்கும்போது அந்த காக்கா சொல்லுது, ஆமாம் இங்கேருந்து 10 அடி தூரத்தில் தான் இருக்குது, ஆனால் எனக்கும் உன்னுடைய ரெக்கையிலேருந்து அந்த இறகு ஒன்றே ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு பறக்கணும்னு முயற்சி பண்ணுது, ஆனால் பறக்க முடியல. ஐயோ சோலைவனம் கிட்ட வந்துட்டுமேன்னு பரவசம் அடைஞ்ச பறவையால் பறக்கவே முடியல. அதாவது நம்மளை சுற்றி அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தால் கூட பரவசம் எங்கேயோ இருக்குது, ஆனந்தம் எங்கேயோ இருக்குது, நம்ம தேடி 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 அலைஞ்சு இருக்கிற நிம்மதியை இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க மறந்து விடுகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.